டெல்லியில் நடந்த நீதித்துறையின் தேசிய மாநாட்டில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பங்கேற்று பேசினார். குற்றம் ஒன்றை செய்த பின்னரும் குற்றவாளிகள் எந்தவித அச்சமுமின்றி நாட்டில் சுற்றித் திரிந்து வருகின்றனர் என்பது நமது சமூக வாழ்வில் சோகத்திற்குரிய விஷயம். பாதிக்கப்பட்ட நபர்கள் அச்சத்துடனேயே வாழ்கின்றனர். இதில் பாதிக்கப்பட்ட பெண்களின் நிலைமையோ படுமோசம் என கூறினார். முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், அன்னை மண்ணை பிரிந்து அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே எழாத வகையில் நம் உறவுகள் என்னை வாஞ்சையோடு அணைத்துக் கொள்கிறது. தங்களது உழைப்பாலும் அறிவாலும் வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு அமெரிக்க நாட்டில் உயர்ந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு அன்பும் நன்றியும் என தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பெய்த கனமழையால் புடமேரு ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. ராஜேஸ்வரிப்பேட்டையில் ஆற்றின் கரையில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் விஜயவாடா நகருக்குள் வெள்ளநீர் புகுந்தது. அனைத்து பகுதிகளிலிருந்து வரும் வெள்ள நீரால் விஜயவாடா நகரம் ஏறிப்போல் காட்சி அளிக்கிறது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தொடரும் கனமழையால் சார்மினார் விரைவு ரயில், கோரமண்டல் விரைவு ரயில் உள்ளிட்ட 140 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் பெய்த கனமழையின் காரணமாக 15 பேர் பலியாகினர். 3 பேர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். 151,646 ஏக்கர் விவசாய பயிர்கள் சேதமடைந்துள்ளன. விஜயவாடா, அமராவதி, குண்டூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடைவிடாது கனமழை பெய்து வருவதால் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்தது. 294 கிராமங்களில் இருந்த 13,000 மேற்பட்டோரை பத்திரமாக மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என பிரதமர் மோடி இரு மாநில முதல்வர்களிடம் உறுதியளித்துள்ளார். ஆந்திர மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் நடக்கும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் ஒன்றிணைய வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கோரிக்கை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக மறுவாழ்வு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என மத்திய மாநில அரசை அழுத்தமாக கேட்டுக் கொள்கிறேன் என்றார். செந்தில் பாலாஜி வழக்கில் கீழமை நீதிமன்ற விசாரணையை சுப்ரீம் கோர்ட்டே நேரடியாக கண்காணிக்கும். விசாரணை எப்படி நடக்கிறது என்பதை அறிய அடிக்கடி அறிக்கை பெற்று ஆய்வு செய்யப்படும் என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூறினர். மேலும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி கேட்ட கோப்புகளை 6 மாதங்களை கடந்தும் கவர்னர் நிலுவையில் வைத்தது ஏன் எனவும் சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. பாராலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பைனலில் இந்திய வீரர் நிதிஷ்குமார் பிரிட்டனின் டேனியலை எதிர்கொண்டார். இதில் 21-14, 18-21, 23-21 என்ற கணக்கில் டேனியலை வீழ்த்தி வெற்றி பெற்று தங்கம் வென்று அசத்தினார். இது நடப்பு பாராலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள 2வது தங்கமாகும். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமார் ராஜ்யசபா எம்பி ஸ்வாதியை தாக்கிய குற்றச்சாட்டில் கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்டார். 100 நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் அவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கி இன்று உத்தரவிட்டது. டெல்லி ஓக்லா தொகுதி ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானதுல்லா கான் டெல்லி வக்ஃபு வாரிய தலைவராக பதவி வகித்த போது வாரியத்தில் புதிய ஊழியர்களை நியமித்தார். பல வக்ஃபு சொத்துக்களை குத்தகைக்கும் விட்டார். இதன் மூலம் கிடைத்த லஞ்ச பணத்தை வினாமைகள் பெயரில் அசையா சொத்துக்களாக வாங்கி குவித்தார் என குற்றச்சாட்டுகள் கிளம்பின. சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமானதுல்லா கான் மீது அமலாக்கத்துறை FIR போட்டது. இன்று அவரது வீட்டில் அதிரடியாக ரெய்ட் நடத்திய அதிகாரிகள் 6 மணி நேர விசாரணைக்கு பிறகு கைது செய்தனர். மகாராஷ்டிராவில் கடந்த 26 தேதி சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சிலை இடிந்து விழுந்த இடத்தை மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே நேரில் சென்று பார்வையிட்டார். சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்தது மன்னிக்க முடியாதது. சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் கடற்படை அதிகாரிகளும் இந்த சம்பவத்தில் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க வேண்டாம் என ராம்தாஸ் அத்வாலே கூறினார். சேபி தலைவராக ஊதியம் பெற்றுக் கொண்டிருக்கும் மாதவி ICICIயிலும் சம்பளம் வாங்கி வருவதாக காங்கிரஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. 2017 இதுவரை 16.8 கோடி ரூபாயை ICICI வங்கியில் ஊதியமாக மாதவி புரிபூச் பெற்றுள்ளதாக காங்கிரசின் பவன் கெரா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் முடிவடைந்தது. வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் அணியின் உரிமையாளர்களுக்கு அமைச்சர் உதயநிதி பரிசுகள் வழங்கினார். அப்போது பேசிய உதயநிதி, சென்னையில் மக்கள் பயன்பாட்டில் உள்ள சாலையில் நடக்கும் முதல் கார் பந்தயம் இதுதான். சென்னை மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பால் சாலையில் போட்டியை நடத்த முடிந்தது. இதன் வாயிலாக சென்னைக்கு விளையாட்டு நகரம் என்ற பெருமையும் கிடைத்துள்ளது என்றார். ஜனசுராஜ் என்ற கட்சியை தொடங்கிய பிரசாந்த் கிஷோர் 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலில் 243 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாகவும் அதில் 40 பெண் வேட்பாளர்களை நிறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். முஸ்லீம் மக்களை ஓட்டு வங்கிகளாக மட்டுமே ராஷ்ட்ரீய ஜனதாதளம் கட்சி பார்க்கிறது. மக்கள் தொகைக்கேற்ப முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா என சவால் விடுத்துள்ளார். சனாதன ஹிந்து தர்மத்தின் எதிரி உதயநிதி
அவருக்கு திமுக மூத்த அமைச்சர்களான துரைமுருகன், கே என் நேரு உள்ளிட்டோர் அடிமையாக உள்ளனர் என ஹெச் ராஜா விமர்சித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திமுக அரசு ஹிந்துக்களுக்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் எச்சரித்தார். தமிழகத்தின் அவல நிலையை மறைப்பதற்காகவே வெளிநாட்டு போட்டோ ஷூட்டிலும் கார் ரேஸிலும் திமுக அரசு கவனம் செலுத்தி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்குவதை சமீபத்திய செய்திகள் உணர்த்துகின்றன. இது மிகுந்த கவலை அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டியில் நடந்த பள்ளி விழாவில் கவர்னர் ரவி பங்கேற்று பேசினார். பள்ளி மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த வேண்டும், தேசிய பாடத்திட்டத்துடன் ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டம் தரம் குறைவாக உள்ளது, இதனால் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் போன்றவை பற்றிய பார்வை, அறிவுத்திறன் குறைவாக உள்ளது என கவர்னர் ரவி கூறினார். தமிழக பாடத்திட்டம் குறித்த கவர்னர் ரவியின் விமர்சனம் தவறானது என அண்ணா பல்கலை முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி கருத்து தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு இணையாக உருவாக்கப்பட்டுள்ளது மாநில பாடத்திட்டத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை, டீச்சர்கள் முறையாக கற்பிக்க வேண்டும் என பாலகுருசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் அருகே வடமாநில இளைஞர் பானிபூரி கடை நடத்தி வருகிறார். இங்கு குடிபோதையில் தனது இரண்டு நண்பர்களுடன் வந்த இளைஞர் ஓசியில் பானிபூரி கேட்டுள்ளார். ஏற்கனவே 30 ரூபாய் தர வேண்டும் என கடைக்காரர் சொன்னதால் ஆத்திரமடைந்த இளைஞர் பானிபூரி கடையை அடித்து நொறுக்கினார். ரகளையில் ஈடுபட்ட ஒருவரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசுவதுடன் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான மேகமூட்டமாக காணப்படும், ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது. கவுன்சிலிங்கில் இடங்களை தேர்வு செய்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இடஒதுக்கீடு ஆணையை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வரும் 5ஆம் தேதி பகல் 12 மணிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் சேர வேண்டும் என மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் அறிவித்துள்ளது. அவ்வாறு சேராத மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டு அடுத்த கட்ட கவுன்சிலிங்கில் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. MBBS இறுதியாண்டு மாணவர்கள், வெளிநாட்டில் மருத்துவம் படித்தவர்கள் நெக்ஸ்ட் தேர்வு எழுதுவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கல்வியாண்டில் இத்தேர்வை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்ட நிலையிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியதால் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த ஆண்டில் அதை அமல்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் முடிவு செய்து அதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. திண்டுக்கல் அருகே உள்ள நல்லாம்பட்டியைச் சேர்ந்தவர் சூர்யா, வயது 24, வீட்டின் அருகே உள்ள தென்னை மரத்தில் ஏறி மட்டைகளை பறிக்க சென்றார். அந்த வழியாக சென்ற மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் சூர்யா பலியானார். திண்டுக்கல் தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தளவாய்பட்டி பகுதியில் சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது ஆயில் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டிரைவர்கள் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். லாரியிலிருந்து ஆயில் பாக்கெட்டுகள் சாலையில் கொட்டியது. ஆத்தூர் போக்குவரத்து போலீசார் JCP மூலம் லாரியை அப்புறப்படுத்தினர். இந்த விபத்தால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதித்தது. கனமழை காரணமாக விஜயவாடா காசிபேட் இடையே தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் 15 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாளை இரவு புறப்படும் அகமதாபாத் சென்னை சென்ட்ரல் நவஜீவன் விரைவு ரயில் ரத்தாகியுள்ளது. ஹைதராபாத்திலிருந்து தாம்பரம் வரும் சார்மினார் விரைவு ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. போக்சோ சட்டம் வந்த பிறகும் தமிழகத்தில் பாலியல் தொல்லை அதிகம் உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசித்து வருபவர் ஜெசி ஜெய் கிறிஸ்டி. இவர் வசிக்கும் வீட்டின் கீழ்ப்பகுதியில் இருளாயி என்பவர் குடியிருந்து வருகிறார். கிறிஸ்டி மறைத்து வைத்து சென்ற வீட்டின் சாவியை எடுத்து வீட்டை திறந்து உள்ளே சென்ற இருளாயி 6 சவரன் தங்க நகையை திருடிச் சென்றார். இருளாயியை கைது செய்த போலீசார் 5 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் சிறுமுகை பேரூராட்சியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பஸ் ஸ்டாண்டை திமுக MP ஆர் ஆசா திறந்து வைத்தார். தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவில் உள்ள தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் குரலாக பார்லிமெண்டில் எப்போதும் எனது குரல் ஒலிக்கும் என தெரிவித்தார். ஃபார்முலா 4 பந்தயம் நடந்த பகுதிகளில் போக்குவரத்து இடையூறு எதுவும் கிடையாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கார் பந்தயத்திற்காக போடப்பட்ட கட்டமைப்புகளை விரைவாக அகற்ற உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சென்னை திருச்சி GST சாலையில் சென்று கொண்டிருந்த பஸ் மீது மற்றொரு பஸ் மோதியது. விபத்தில் சிக்கிய பஸ் மீது பின்னால் வந்த அரசு விரைவு பஸ்ஸும் மோதி விபத்துக்குள்ளானது. திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற மினி லாரியும் அரசு பஸ் மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் டிரைவர்கள் உட்பட 15 பேர் லேசான காயமடைந்தனர்.
சங்கிலி தொடர் விபத்தால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே பாப்பம்பட்டி பிரிவில் தினேஷ் என்பவர் தனது ஸ்கூட்டியை சாலையோரம் நிறுத்தி பெட்ரோல் செக் செய்தார். வண்டியில் பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்த பாம்புபிடி வீரர் சஜீஸ் பாம்பை லாபகமாக பிடித்தார். இது விஷமற்ற மண்ணொளி பாம்பு என்றும் மருந்துக்காக சிலர் அதிக விலைக்கு விற்பதாகவும் தெரிவித்தார். பிடிபட்ட பாம்பை மதுக்கரை அடர்ந்த வனத்தில் விடுவித்தார். விக்கிரவாண்டியில் 23 நடைபெறவுள்ள கட்சி மாநாடு பற்றி விவரம் கேட்டு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போலீஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவார்கள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட விவரங்களை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாழைப்படத்தை எடுத்த இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உண்மை சம்பவம் அடிப்படையில் உழைக்கும் மக்களின் வாழ்வியல், அவர்களின் வழியை பேசும் வாழையை கண்டேன். பசியுடன் சிவனடைந்தான் தவித்த போது 1000 வாழைத்தார்களை மாரி செல்வராஜ் நமது இதயத்தில் ஏற்றிவிட்டார் என கூறினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் நலச்சங்கம் சார்பில் உசிலம்பட்டி RTO ஆபீஸ் முன்பு சாலை மறியல் போராட்டம் நடந்தது. வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கேட்டு வலியுறுத்தினர். போலீசார் மறியலில் ஈடுபட்ட 80 மேற்பட்டவர்களை கைது செய்தனர். போக்குவரத்து பாதித்தது. தென்காசி கலெக்டர் ஆபீஸில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாம் நடந்தது. முத்து கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த 10 மேற்பட்ட பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு மனு அளிக்க வந்தனர். அதில் ஒரு பெண், எனது கணவர் திமுக நிர்வாகி, இருந்தும் எனக்கே கிடைக்கவில்லை, 10 மேற்பட்ட முறை மனு கொடுக்க அலைந்துவிட்டோம் என கூறி ஆதங்கப்பட்டார். தமிழக கேரள எல்லைகளான கோபாலபுரம், மீனாட்சிபுரம், மதுக்கரை உள்ளிட்ட வழித்தடங்கள் வழியாக கல், மணல், எம்சாண்ட் போன்ற பொருட்கள் லாரிகள் மூலம் கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. கட்டட தொழிலாளர்கள் வேலையில்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக பொள்ளாச்சி MLA ஜெயராமன் குற்றம் சாட்டினார். கனிம வளங்கள் கடத்தப்படுவதால் தமிழகத்திற்கு 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் சுற்றித் திரியும் யானைகளை விரட்ட வனத்துறை சார்பில் விடிய விடிய தம்பட்ட கச்சேரி நடைபெற்றது. இரவு முழுவதும் யானைகள் தங்களின் வசிப்பிடத்தை விட்டு வெளியே வராமல் இருந்ததாக வனத்துறை ஊழியர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் ஆயுதப்படை காவலராக பணிபுரிபவர் ஜெயக்குமார் வயது 28 கோவில்பட்டி செல்வதற்காக சென்னை டு திருச்செந்தூர் ரயிலில் சென்றார். ரயில் பட்டம்புதூர் பகுதியில் சென்றபோது அவரிடமிருந்த செல்போனை பறித்த மர்ம நபர்கள் அவரை ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்டுள்ளனர். பலத்த காயமடைந்த அவரை அப்பகுதி மக்கள் மீட்டனர். ரயில்வே போலீசார் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வெள்ளையம்பட்டியை சேர்ந்தவர் விவசாயி கருப்பன், வயது 85, ஆடு வளர்த்து வருகிறார். அதிகாலை ஆடுகளின் கதறல் சத்தம் கேட்டது. சென்று பார்த்தபோது ஆடுகளை தெருநாய்கள் சூழ்ந்து கடித்து குதறி கொண்டிருந்தன. அதிர்ச்சியடைந்த கருப்பன் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் நாய்களை விரட்டினார். அதற்குள் 70,000 மதிப்புள்ள 6 ஆடுகள் துடிதுடித்து இறந்தன. ஆடுகள் இறந்து கிடந்ததை கண்டு விவசாயிகள் கதறி அழுதனர். இதேபோன்று கடந்த வாரமும் நாய்கள் கடித்து குதறியதில் ஆடுகள் பலியானதாக தெரிவித்தனர். ஆந்திராவில் 7 மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றவரை பொதுமக்கள் கட்டி வைத்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓத்தங்கரை மாருதி மஹாலில் தவிக கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கை, நடக்கவுள்ள முதல் மாநாடு குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குன்றத்தூர் பஸ் நிலையத்தில் இருந்து முருகன் கோவில் செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. பாதிக்கப்பட்ட அதிமுக மாஜி MLA பழனி சந்தித்து ஆறுதல் கூறிய போது திமுக ஆட்சியை தரக்குறைவாக பேசினார். ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையத்தில் இயங்கி வரும் ஜேசிஸ் தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. அதைத் தொடர்ந்து பள்ளிக்கு உடனடியாக விடுமுறை அளிக்கப்பட்டு பெற்றோருடன் மாணவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் மாணவர்கள் பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவில். ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவில் அடிவார பகுதியில் குவிந்தனர். நுழைவு வாயில் திறக்கப்பட்டதும் மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி கேரள எல்லை புளியரை வாகன சாவடியில் SA குமார் கேரளா சென்ற கனிமவள லாரியை நிறுத்தி சோதனை செய்தார். நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் லாரியில் கனிமவளம் இருந்தது. வாகனத்தை பறிமுதல் செய்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு சென்றார். தொடர்ந்து போலி பில் போட்டு கொடுத்த எடை நிலையத்தினரிடம் விசாரணை நடத்தி வருகிறார். இதுபோன்ற நிகழ்வு அடிக்கடி நடப்பதாகவும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோவை மாவட்டம் அன்னூரில் சிப்காட் அமைக்க தேர்வு செய்யப்பட்ட விவசாய நிலங்களை விற்கவோ வாங்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து 300 மேற்பட்ட விவசாயிகள் அன்னூர் சப் ரெஜிஸ்டர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தால் தினசரி பத்திரப்பதிவு பணிகள் 2 நேரம் பாதிக்கப்பட்டது.
தமிழகத்தில் நடப்பாண்டு இதுவரை 11,538 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 4 பேர் மரணமடைந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். டெல்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானத்துல்லா கானை அமலாக்கத்துறை கைது செய்தது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமானத்துல்லாவிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையும் மலை பூண்டிற்கு வட மாநிலங்களில் மதிப்பு அதிகரித்துள்ளது. ஆனால் சில வாரங்களாகவே பூண்டின் விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. தற்போது 1 கிலோ பூண்டின் விலை 400 ரூபாய் முதல் 600 ரூபாய் விற்கப்படுகிறது. அதே நேரத்தில் விளைச்சல் மிகவும் குறைவாக உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது மத்திய அரசின் அதிகார எல்லைக்குட்பட்டது. அதில் கோர்ட் தலையிட முடியாது என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கோவை கலெக்டர் அலுவலகத்தில் ஒருநாள் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு கண்காட்சியை கலெக்டர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைத்து பார்வையிட்டார். ஊட்டச்சத்து மாதமான செப்டம்பர் மாதம் முழுவதும் கோவையில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியின் அகரம் கிராமத்தில் உள்ள துவக்கப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் பணியாற்றிய 2 ஆசிரியர்கள் வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அங்கு இதுவரை வேறு ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. பள்ளிக்கு வந்த மாணவர்கள் வெளியில் நின்று கொண்டிருந்தனர். இதை அறிந்த பெற்றோர் பள்ளிக்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தங்களது குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்யக்கோரி தலைமை செயலகத்தை முற்றுகையிட இண்டி கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக புறப்பட்டனர். நேரு வீதியில் வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் கோஷம் எழுப்பிய அவர்கள் போலீசாரின் தடுப்புகளை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தடையை மீறி சென்ற வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருமையேச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுபாஷ் ஆடுகள் வளர்த்து வருகிறார். வயல்வெளியில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது காரில் வந்த மர்ம நபர்கள் ஆடுகளை திருடிச் சென்றனர். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று காரை விரட்டி பிடித்தனர். அதிலிருந்து 5 பேரை கைது செய்த போலீசார் ஆடுகளை மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாகுப்பத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி அரசு பஸ் சென்றது. கூட்டம் அதிகமாக இருந்ததால் காட்டு நெமிலி பஸ் நிறுத்தத்தில் நிற்காமல் சென்றது. ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் பஸ்ஸின் கண்ணாடியை உடைத்தனர். பஸ் கண்ணாடியை உடைத்தவர்கள் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த குரத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் கேசவன் தனது பெட்டி கடையில் வைத்து புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளார். புதுப்பேட்டை போலீசார் அவரை கைது செய்தனர். திருச்சியில் நடைபெற்ற ஆய்வக உதவியாளர்களுக்கான பயிற்சி சான்றிதழ்கள் வழங்குதல் விழாவில் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் கலந்து கொண்டார். பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் ஒப்பந்தத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, அது மத்திய அமைச்சருக்கே தெரியும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். எந்த காரணத்தை கொண்டும் கொள்கையை விட்டுக் கொடுத்து இதை பெறமாட்டோம் எனவும் மகேஷ் கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டியைச் சேர்ந்தவர் விஜயசாரதி கணவர் இறந்த நிலையில் தனது மகன் மற்றும் தந்தையுடன் வசித்து வருகிறார். கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்தி வருகிறார். இல்லையில் தந்தை விபத்தில் சிக்கி நடக்க முடியாத நிலைக்கு ஆனார். மருத்துவ செலவுகளுக்காக சொத்தை விற்க முயற்சி செய்துள்ளார். ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ராம் சுந்தர் என்ற நபர் விஜயபாரதி நிலத்திற்கு போலி பத்திரம் தயார் செய்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளது தெரிந்தது. கலெக்டர் ஆபீஸில் கலெக்டர் காரின் முன்பு தந்தையுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆண்டிப்பட்டி தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் கலைந்து சென்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், எஸ் வி என் பாட்டி தலைமையிலான அமர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது மத்திய அரசின் அதிகார எல்லைக்குட்பட்டது, அதில் கோர்ட் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சேலம் சத்தியமூர்த்தி நகரில் மழைநீர் வடிகால் மீது காளியம்மன் சிலை வைத்துள்ளதாக மாநகராட்சிக்கு புகார் வந்தது. அதைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து சிலையை அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். இதை எதிர்த்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அதிகாரிகளும் போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2 வாரத்திற்குள் சிலையை அகற்றுவதாக அப்பகுதியினர் கூறிய பின் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் நட்சத்திர நண்பர்கள் எனும் தன்னார்வ அமைப்பின் சார்பில் 170 நாட்களுக்கு மேலாக இலவச உணவு வழங்கி வருகிறார்கள். மருத்துவமனை பாதுகாப்பு கருதி மருத்துவமனைக்குள் உணவு வழங்க அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனை வெளியே வைத்து உணவு வழங்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. உள்ளே சென்று உணவு வழங்க மருத்துவமனை உயர் அலுவலர்கள் தடுத்து நிறுத்துவதாகவும் பின்புலத்தில் மருத்துவமனை வளாகத்தில் செயல்படும் நடிகர் சூரியின் அம்மன் ஹோட்டல் நிர்வாகத்தினர் உள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
ஜூலை 13 TNPSC Group 1 தேர்வுகள் நடந்தன. 90 பணியிடங்களுக்கு மொத்தம் 159,000 பேர் எழுதினர். தேர்வு நடந்த 50 நாட்களுக்குள் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. முதன்மை தேர்வு டிசம்பர் 10 முதல் 13 வரை நடக்கும் என அரசு அறிவித்துள்ளது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டகை சூரல்மலையில் ஒரு மாதத்துக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட்டது. தற்பொழுது அங்குள்ள மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வருகின்றனர். தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் திருச்சி கலெக்டர் ஆபீஸ் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. முன்னாள் முதல்வர் காமராஜர் தெரிவித்தபடி ராசி மணலில் தமிழக அரசு புதிய அணை கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். அரசை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கரூர் மாவட்டம் குளித்தலை பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள ATM மையத்திற்குள் திடீரென கொம்பேரி முக்கன் பாம்பு புகுந்ததால் அருகில் இருந்தவர்கள் பதறியடித்து ஓடினர். தகவலிருந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை லாவகமாக பிடித்து பையில் அடைத்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பாம்பை அடர்ந்த வனத்தில் பத்திரமாக விடுவித்தனர். சிதம்பரம் தாலுகா அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கோரிக்கை மனுக்கள் வழங்கி பல நாட்களாகியும் நடவடிக்கை எடுக்காத தாசில்தாரை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மக்களும் பங்கேற்றனர். நீண்ட நேரமாகியும் தாசில்தார் வரவில்லை, காணவில்லை, காணவில்லை, தாசில்தாரை காணவில்லை என கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை புளியந்தோப்பில் குடிபோதையில் மெட்ரோ வாட்டர் லாரி கண்ணாடியை உடைத்து பணம் பறித்த வழக்கில் 3 பேர் கைதாகினர். திருச்செந்தூர் கடல் 2வது நாளாக சுமார் 60 அடி தூரத்துக்கு உள்வாங்கியது. கடற்கரையில் நாழி கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியது. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் தம்பி சேகர் நிலமோசடி வழக்கில் கைதானார். சேகரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இவ்வழக்கில் விஜயபாஸ்கர் ஏற்கனவே கைதாகி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்படவிருந்த 58 கிலோ சாரஸ் என்ற போதைப்பொருள் கியூ பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 29 கோடி என கூறப்படுகிறது. தூத்துக்குடி சவேரியார் புறத்தைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து கியூ பிரிவு போலீசார் விசாரிக்கின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிளாஸ்டர் ஆப் பாரிஸ் சிலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித் திட்ட அலகு சார்பில் ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை கலெக்டர் சாருஸ்ரீ கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருவாரூர் MLA பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி துவாக்குடியில் உள்ள NIT மாணவிகள் விடுதியில் இணையதள வசதி அமைத்துக் கொடுக்க வந்த ஒப்பந்த ஊழியரான கதிரேசன் மாணவி ஒருவரை பாலியல் சீண்டல் செய்துள்ளார். கதிரேசன் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக புகார் அளித்த மாணவியை கல்லூரி விடுதி காப்பாளர்கள் குற்றம் சாட்டியதாக கூறி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக விடுதி காப்பாளர் மன்னிப்பு கேட்டதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் NIT மாணவர் நலத்துறை டீன் பேராசிரியர் கார்வேம்பு தலைமையில் விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. 10 பேர் அடங்கிய குழுவில் மாணவர் பிரதிநிதிகளும் இடம்பெற்றுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அலங்கியம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் தன்னுடைய இடத்தை முருகேசன் என்பவர் அபகரித்துள்ளதாகவும் அதனை மீட்டு அரசை எடுத்துக் கொள்ளுமாறும் கலெக்டரிடம் மனு அளித்துள்ளார். இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கும்படி கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை அருகே மதுரவாயலில் உணவுப் பொருள் டெலிவரி செய்வது போல் வந்த மர்ம நபர் பூட்டிய வீட்டில் 15 சவரன் தங்க நகை, வெள்ளி மற்றும் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் வலசை கிராமத்தில் சுமார் 20 ஆண்டுகளாக அரசு மதுக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதனை இடமாற்றம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இந்நிலையில் பனைக்குளத்தில் உள்ள மதுப்பிரியர் சுப்பிரமணி மதுப்பிரியர்கள் சார்பில் கலெக்டரிடம் மதுபான கடையை அகற்றக்கூடாது என மனு கொடுத்தார். கடையை எடுத்தால் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் எனவும் கள்ளச்சந்தையில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் கூறினார். கூட்டுறவு சங்கத்தில் சேர்க்கப்பட்ட அனைத்து NLC தொழிலாளர்களையும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மகளிர் காவல் நிலையத்தில் பெண் குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்க மறுக்கும் போலீஸ் கணவர் உதயகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவருடைய மனைவி மனிஷா உறவினர்களுடன் தர்ணா செய்தார். போலீசார் விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்திற்கு தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் இன்று வருகை தந்தார். தருமபுரி மாவட்ட எல்லையில் உள்ள காரிமங்கலம் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் விடுதி மற்றும் தருமபுரி அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி மாணவர் விடுதியில் நுழைந்து திடீரென ஆய்வு செய்தார். அப்போது விடுதிகளில் உள்ள நூலகத்தில் ஆய்வு செய்து மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் படிக்க போதுமான புத்தகங்கள் இருக்கின்றனவா என கேட்டறிந்தார். தொடர்ந்து மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகள் மற்றும் மாணவர்களுக்கு உள்ள வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர்.
முன்னதாக அதிகாலை 4:30 விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் ஊஞ்சல் திருவிழா நடந்தது. 200 மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கேற்றி அம்மனை ஊஞ்சலில் தாளாட்டி வழிபாடு செய்தனர். ஊஞ்சல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் ஆவணி 3 ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு மந்திரா பீடேஸ்வரி மங்களாம்பிகைக்கு புஷ்பாபிஷேக விழா நடந்தது. 100 பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் மடத்து தெருவில் உள்ள பகவத் விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தினமும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. இன்று பகவத் விநாயகருக்கு 5,00,000 ரூபாய் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடந்தன. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மராந்தூர் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஐயனார் மற்றும் கபாலீஸ்வரி கோயிலில் ஆவணி மாத அமாவாசை யாகம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர், முருகன், ஆஞ்சநேயர், ஐயனார், கபாலீஸ்வரி அபிஷேக ஆராதனை நடந்தது. பின்னர் நடந்த மிளகாய் யாகத்திற்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக மிளகாய் கொண்டு வந்தனர். உக்ரைனுக்கு எதிராக போரிட ரஷ்யாவுக்கு வடகொரியா ஆயுதங்கள் வழங்கியுள்ளன. அதற்கு பரிசாக ரஷ்யாவிலிருந்து ஓர்லோவ் டிராக்டர் வகையைச் சேர்ந்த 24 குதிரைகள் வடகொரியாவுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தென்கொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியா அதிபர் கிம் ஜாங்குக்கு குதிரைகள் என்றால் கொள்ளை பிரியமாம். ஏற்கனவே 2 முன்பு புட்டின் 30 குதிரைகளை அனுப்பியுள்ளார் என்றும் கூறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கருணாநிதி 100 நினைவு மகளிர் கபடி போட்டி நடந்தது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 21 அணிகள் பங்கேற்றன. அமைச்சர் பெரிய கருப்பன் போட்டியை துவங்கி வைத்தார். இந்த போட்டியில் ஹைதராபாத் ரயில்வே அணி முதல் பரிசான 2,00,000 ரூபாயை தட்டிச் சென்றது. இரண்டாம் இடம் பிடித்த ஹரியானா அணிக்கு ரூபாய் 1,50,000, 3rd பரிசு பெற்ற ஹிமாச்சல பிரதேச அணிக்கு ரூபாய் 1,00,000 வழங்கப்பட்டன. நிலவின் மேற்பரப்பில் துருப்பிடித்தது போன்ற காட்சியை பிரபல வானியல் புகைப்பட கலைஞர் போட்டோ எடுத்துள்ளார். இந்த போட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாகி நெட்டிசன்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. நிலவில் இருக்கும் இரும்பு மற்றும் பெல்ஸ்பர் காரணமாக இதுபோன்ற நிறத்தில் காட்சியளித்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் விளக்கமளித்துள்ளனர். நிலவின் செயல்பாடுகளை 4 தொடர்ந்து கண்காணித்த பின்னரே இந்த போட்டோ எடுத்ததாக புகைப்பட கலைஞர் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நமீபியாவில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. உணவுப் பொருட்கள் 84% தீர்ந்துவிட்டது. நமீபியாவின் 14,00,000 மக்கள் தொகையில் பாதி பேர் பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்களின் பசியை போக்க இதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நமீபியா அரசு கூறுகிறது. 83 யானைகள், 300 வரிக்குதிரைகள், 30 நீர் யானைகள், 60 காட்டெருமைகள் உட்பட 700 மேற்பட்ட வனவிலங்குகள் வேட்டை லிஸ்டில் உள்ளன. ஏற்கனவே 157 விலங்குகளை வேட்டையாடி 56,800 அதிகமான இறைச்சியை நமீபியா சேகரித்து வைத்துள்ளது. கங்கனா ரணாவத் நடித்துள்ள எமர்ஜென்சி படத்தில் சீக்கிய சமூகத்தை தவறாக சித்தரித்ததாக பெரும் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் படத்தின் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்திரா கொலை, பிந்திரன் வாலே, பஞ்சாப் கலவரம் போன்ற சம்பவங்கள் காட்டக்கூடாது என்ற அழுத்தம் வருகிறது. படத்தில் என்ன காட்சி இருக்கு என்ற கேள்வியும் எழுகிறது. நாட்டில் நடக்கும் இது போன்ற சம்பவங்கள் மிகவும் வருத்தமளிப்பதாக நடிகை கங்கனா தெரிவித்துள்ளார். மலையாள நடிகர் சித்திக் மீது பாலியல் வன்கொடுமை, கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கேரள போலீசிடம் நடிகை ரேவதி சம்பத் தன் மீது பொய்க் குற்றச்சாட்டு வைத்துள்ளதாக புகார் அளித்தார். இருதரப்பினரிடையே விசாரணை நடந்து வந்த நிலையில் நடிகர் சித்திக் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார். ஜவான் படத்திற்கு பின் அல்லு அர்ஜுனை வைத்து படமியக்க இருந்தார் அட்லி. கதை விஷயத்தில் இருவரும் உடன்படாததால் இவர்கள் கூட்டணி அமையவில்லை. இப்போது சல்மான்கானை வைத்து ஒரு படத்தை இயக்கப் போகிறார் அட்லி. இதில் முக்கிய வேடத்தில் கமல் நடிப்பதாக பாலிவுட்டில் பேசுகின்றனர். இந்த படக்கதையை கேட்ட கமல் உடன் நடிக்க சம்மதம் சொல்லிவிட்டாராம். பிரம்மாண்ட ஆக்ஷன் கதையில் உருவாகிறது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவரும் பாடகியுமான ஆண்ட்ரியா திருவண்ணாமலையில் உள்ள புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார். கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஆங்கிலோ இந்திய பெண்ணான ஆண்ட்ரியா நெற்றியில் திருநீரும் குங்குமமும் இட்டு அண்ணாமலையார் கோயிலில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். முன்னதாக சென்னையில் கடைத்திறப்பு விழா ஒன்றில் பங்கேற்ற ஆண்ட்ரியாவிடம் ஹேமா கமிஷன் பற்றிய கேள்விக்கு அதை பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம் என்றார். துணிவு பட ரிலீஸ் கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த விபத்தில் ரசிகர் ஒருவர் இறந்தார். அதன்பின் தமிழகத்தில் அதிகாலை சிறப்பு காட்சிகள் ரத்தாகின. காலை 9 முதல் தான் சிறப்பு காட்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வெங்கட்பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகவுள்ள நிலையில் கோவையில் ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டரில் காலை 7 முன்பதிவு துவங்கியுள்ளது. அரசு அனுமதி பெற்று இப்படி முன்பதிவு செய்து வருகிறார்களா என ரசிகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பின்னணி பாடகி சுசித்ரா அளித்த பேட்டி ஒன்றில் நடிகை ரீமா கல்லிங்கலின்
சினிமா கேரியர் அடிபட்டதற்கு காரணமே அவர் நடத்திய போதை பார்ட்டிதான். அதில் பல இளம் பெண்கள் ஆண்கள் கலந்து கொண்டு போதைக்கு அடிமையானார்கள். கொச்சியில் ரீமா, அவரின் பாய் ஃப்ரெண்ட் அபு ஆகியோர் வீட்டில் ரெய்ட் நடந்தது. அவரை ஏன் யாரும் கேள்வி கேட்கவில்லை? அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்தார்கள்? புதிது புதிதாக ட்ரக்ஸை கொண்டு வந்தார்கள். அவரின் பார்ட்டிக்கு போன மலையாள இசையமைப்பாளர்கள் பல பேர் என்னிடம் இது பற்றி சொல்லியிருக்கிறார்கள் என்றார். பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் மெய்யழகன். சூர்யா தயாரிக்க கோவிந்த் வசந்தா இசையமைத்திருக்கிறார். செப்டம்பர் 27 படம் ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தில் யாரோ இவன் யாரோ என்ற பாடலை நடிகர் கமல் பாடியிருக்கிறார். இதற்காக நன்றி தெரிவித்துள்ள சூர்யா, அருமையான குரலை கொடுத்த அண்ணாவுக்கு நன்றி. உங்களது மெல்லிய குரல் உணர்ச்சிகளை உலகத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்கள் அன்பு ஆதரவால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளோம் என்று தெரிவித்திருக்கிறார். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல உள்ளூர் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்ளூர் வாகன ஓட்டிகளை கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் ஆர்டர் காப்பி கேட்டு விட மறுத்தது. ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறியதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். ஆர் பாண்டியன் தயாரித்து நடிக்கும் வஞ்சகம் திரைப்படத்தின் பூஜை கோவை சரவணம்பட்டியில் நடந்தது. பூஜையில் கலந்து கொண்ட நடிகர் கராத்தே ராஜன், தியேட்டர்களில் விற்கப்படும் தின்பண்டங்களின் விலையை குறைக்க வேண்டும் அல்லது தியேட்டர்களுக்கு ரசிகர்கள் எடுத்து வரும் தின்பண்டங்களை அனுமதிக்க வேண்டும். டிக்கெட் விலையை விட பாப்கார்ன் விலைதான் அதிகம். தமிழக அரசு இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். திரைத்துறையில் 80 காலகட்டத்தில் நடிகைகளுக்கு பல துன்புறுத்தல்கள் இருந்தது. இப்போது பல பெண்கள் தைரியசாலிகளாக இருக்கின்றனர். முன்பு நடந்தது போல் தற்போது பாலியல் அத்துமீறல் இல்லை என நடிகை ராதிகா கூறியுள்ளார்.